நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் வீட்டு சமையல். இதில் இன்னைக்கு ஒரு காம்போ பார்க்க போகிறோம், மீன்ஸ் காம்போ. நிறைய பேர் அது ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறீங்க. அந்த என்னென்ன இதுக்கு எதாவது சேரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கும் சுலபமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நாங்கள் வீட்டில் பண்ணுற இந்த விஷயந்தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒரு சின்ன காய்கறி இது காமிக்க போகிறேன். இந்த காய்கறிகள் பார்த்திங்கன்னா முள்ளங்கி, சின்னதாக ஒரு பரங்கிக்காய், கத்திரிக்காய், அடுத்தது இது வந்து சேப்பங்கிழங்கு, இந்த சைஸில் ஒரு சேப்பங்கிழங்கு. இதெல்லாம் வந்து ஜப்பான்லேருந்து வந்திருக்குங்க. ஜப்பான்லேருந்து ஆக்சுவலாக என் பொண்ணு ஏறக்குறைய என் பொண்ணு தான் சொல்லணும், அதை ரமான் சொல்லுவாங்க, அவங்க அங்கே இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து என்னோடய நிகழ்ச்சியெல்லாம் ரெகுலராக, அதாவது அரசுரை தனசுரையிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இம்மீடியட்டாக எனக்கு அடுத்த நிமிஷம் வந்து வாட்ஸ்அப்பில் என்னோடய ஃபோட்டோவோட அதை போட்டு அதுக்கு ஒரு நல்ல கமெண்ட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் மெதுவாக கான்டாக்ட்ஸ், ஆக்சுவலாக அவங்க அக்காவோட தான் எனக்கு பழக்கம். அவங்க வந்து ஒரு கொலுவுக்கு கூப்பிடும்போது, அவங்க வீட்டு கொலுவை பற்றி நம்ம கொலு பிளாகில் சொல்லியிருக்கேன், அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், ரசித்து ரசித்து செய்யக்கூடியவங்க சுபான்னு சொல்லிட்டு, அவங்களோட தங்கை தான் அவங்க. சுபா மூலமாக அவங்க தங்கை எனக்கு அறிமுகமானாங்க. ஸோ அவங்க வந்து, அம்மா எங்கள் ஊரில் வந்து ரெகுலராக அவங்க வாட்ஸ்அப் பண்ணும்போது, இந்த தடவை வந்து அம்மா எங்கள் ஊரில் வந்து ஜப்பானில் வந்து காய்கறிகள் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் குறிப்பாக முள்ளங்கி பிரமாதமாக இருக்கும்மா, நம்ம முள்ளங்கிலாம் வாங்கி அனுப்பினாங்க. நான் நினைக்கவே இல்லை அவ்வளோ தூரத்துலேருந்து காய்கறி வந்து என்கிட்ட சேரும், அதுவும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சேரும் நான் நினைக்கவே இல்லைங்க. அவங்க வாங்கி அவங்க அப்பாவோட அனுப்பியிருக்காங்க. அவங்க வீட்டுக்காரங்க அவங்க அப்பாவும் கொண்டு வந்து கொடுத்து சுபா எனக்கு உடனே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிகளை வச்சு இன்றைக்கி நான் ஒரு காம்போ ஒன்று பண்ணலாம், இந்த காய்கறிகளையும் சேர்த்து ஒரு காம்போ பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து ஆக்சுவலாக சரி அந்த ஊரில் கிடைக்கிற காய்கறி அப்படின்னா இப்போ நம்ம ஊரில் கிடைக்கிறத வச்சு பண்ண முடியாதுனா அப்படி இல்லைங்க. இந்த முள்ளங்கியை வச்சு நம்ம பண்ணுற மாதிரியே இன்றைக்கி நம்ம ஊரில் கிடைக்கிற முள்ளங்கியும் நீங்கள் பிஞ்சு முள்ளங்கியை இதே மாதிரி நம்ம பொரியல்லாம் பண்ண போகிறது மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி அந்த ஊர் காய்கறி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னாங்க, அதனால் நான் செஞ்சு உங்களோட சார்பாக நானும் சேர்ந்து ரசித்து சாப்பிட்டு ரமாவுக்கு தேங்க் பண்ணிடுறேன். தேங்க்யூ ரமா. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த காம்போவில் கொத்தமல்லி சாம்பார், கொத்தமல்லி தழை வச்சு சாம்பார். யூஸ்வலாக கொத்தமல்லி சாம்பாருக்கு நம்ம மேலே தூவோம், ஆனால் இது வந்து நான் சாம்பார் மல்லி போட்டு மல்லி தழையை போட்டு ஃபுல்லாக சாம்பார் பண்ண போகிறேன். அடுத்தது இந்த முள்ளங்கியை வச்சு ஒரு கறி பண்ண போகிறோம். அப்புறம் வாழைத்தண்டும் மாதுளம் பழத்தையும் வச்சு ஒரு தயிர் பச்சடி அதையும் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல சாம்பார் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் துவரம் பருப்பு அரை கப் அளவுக்கு நல்ல குழைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பருப்பு அதுக்கு நல்ல சின்ன கட்டாக ஒரு கட்டு, ஒருவேளை பெரிய கட்டாக இருந்துச்சுன்னா நல்லா ஒரு அரைக்கட்டு எடுத்து கொத்தமல்லியை அலசிட்டு பொடியை அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு சின்ன வெங்காயம் 10-15 வெங்காயம் உரித்து ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி பழம் அதையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு தாளிக்கிறதுக்கு உளுந்தும், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, இதுக்கு புளி கொஞ்சமாக கரைச்சி அதையும் எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம், இதுக்கு ஒரு பொடி நம்ம வறுத்து போட போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, தனியா ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அது கூட கொஞ்சம் கூட வச்சுக்கலாம், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் நம்ம வறுத்து பொடி பண்ணி போட போகிறோம். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் அப்புறம் உப்பும், அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சாம்பாரில் பக்கம் தாளிச்சுட்டு இந்த பக்கம் முள்ளங்கியை நறுக்கி தாளிக்கலாம். முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை காய வச்சுருக்கேன், எண்ணெய் சொன்ன இதே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போதும் தாராளமாக. இந்த 1/2 கப்பு பருப்பு வச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 6-7 பேர் 8 பேர் கூட சாப்பிடலாம். இது வந்து ரொம்ப திக்காக தான் இருக்காது சாம்பார், நார்மல் இதுவாக இருக்கும் சாம்பார். ஸோ இது நல்லாயிருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா கடுகு, இது எண்ணெய் காஞ்சிருக்கு, கடுகு நான் பொடியில் போடுறதுனால உங்களுக்கு இதில் வெந்தயத்தை தாளிக்கலை. வெந்தயத்தில் நல்லா ஈரி அந்த கீரையோடு அள்ளி சாப்பிட்றது, கொத்தமல்லி தழையோடு அள்ளி சாப்பிட்ற போது உங்களுக்கு அந்த வாயில் கடிப்படாதுங்கிறதுனால நான் அதில் தாளிக்கல. அடுத்தது உளுந்து, அப்புறம் வெங்காயம். இந்த உளுந்து கொஞ்சம் செவந்தவங்க மிதமான தீயில வச்சு வெங்காயம் போடுவோம். வெங்காயத்தோட கொஞ்சமாக கருவேப்பிலை நீக்கி கருவேப்பிலை லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். நல்லா வதங்கி எடுத்து பாருங்க. இப்போ தக்காளி போட்டுடலாம். தக்காளி போடும்போது இந்த சாம்பாருக்கு தகுந்த உப்பு இதில் போட்டுடலாம்.
இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கொத்தமல்லி அப்படியே இதில் போட்டுடுறேங்க. அதையும் நல்லா வதக்கிடுங்க. ஓரளவு ரொம்ப வீண்டு வாங்கிறது, நல்லா சுருங்கி வதங்கிடும். போட்ட உடனே பார்த்தா தெரியும் கொத்தமல்லி அப்படியே சுருங்கி சின்ன காய்ச்சி கம்மியாயிடும். அந்த அளவுக்கு நல்லா இலை வந்து சுருங்கிடும். ஆனாலும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் புளியை ஊற்றிடலாம். வதங்கிடுச்சு. இதில் வந்து புளி நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி. நான் இதில் சாம்பாருக்கு ரொம்ப புளி போட மாட்டோம். இது ரொம்ப கொப்பிடி சின்ன நெல்லிக்காய் அளவு புளி அதில் கரைச்சி ரெடியாக வச்சுருந்தேன் ஒரு 1/2 கப் தண்ணியில். இப்போ இதுக்கு தண்ணியும் ஊற்றணும். அதுக்கு முன்னாடி சாம்பார் பொடி, பெருங்காயம். பெருங்காயத்தை கரைச்சி தண்ணியில் வச்சுருக்கேன். இப்போ அதில் தண்ணி ஊற்றிடுவோம். நம்ம 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இது கடையில் அந்த பெருங்காயம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து கிண்ணத்தில் கொஞ்சோண்டு பெருங்காயம் இருக்குது. இதையும் நல்லா கரைச்சி இதில் ஊற்றிடலாம். யூஸ்வலாக கட்டி பெருங்காயம் வாங்கி ஒரு சின்ன டப்பாவில் தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். இது வந்து சாம்பார், பொங்கல் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். தூள் பெருங்காயம் நல்லா இருந்தாலும் இந்த கட்டி பெருங்காயம் கரைச்சி ஊற்றும் போது எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் ஊற வச்சு வச்சுருவேன். இதில் படம் வரும்போது இதில் ஊற்றிக்கிறதுக்கு அதை எடுத்துப்பேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி கரைச்சி வச்சு தான் ஊற்றிருக்கேன். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஆக்சுவலாக இந்த சாம்பார் வந்து நான் இன்றைக்கி சாம்பார் பொடியும் போட்டிருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட பொடி சாம்பார் பொடி இல்லைனாலும் நீங்கள் வந்து தாராளமாக தனியா பொடியும் மிளகா பொடியும் தனி மிளகா பொடி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து போட்டுக்கலாம் காம்பினேஷன். இப்போ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா 2 டீஸ்பூன் நிறைய தனியாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் நிறைய மிளகாத்தூள் இதையும் போட்டுக்கிட்டு சாம்பார் வைக்கிறேன். பட் சாம்பார் பொடி போடும்போது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து இந்த மேல் பொடி வேறு வறுத்து அதில் போட போகிறோம். ஸோ இப்போ இது நல்லா கொதிக்கணும். அது கொதிக்கிறதுக்குள்ளார இந்த பக்கம் நான் வந்து இந்த மேல் பொடிக்கு வறுத்துருக்கேன். இது வந்து ஒரு மிதமான தீயில கொதிச்சுட்ருக்கு. இதுக்கு இடையில இந்த பக்கம் ஒரு பாத்திரம் போட்டிருக்கேன். இதில் 3 மிளகாய் சின்ன துண்டு மிளகாய் எக்ஸ்ட்ரா இருந்து அதையும் போட்டிருக்கேன். இது முதல்ல கொஞ்சம் நல்லா வறுத்துறேன், ஏன்னா மிளகா கொஞ்சம் நல்லா வறுபடணும். இப்போ தீ கொஞ்சம் தூண்டிக்கலாம். இதோட கூட கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து தனியா, சீரகம், வெந்தயம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணிட்டு அதில் போட்டுடணும். இப்போ இதை சேர்த்துடலாம். நம்ம மிளகா கொஞ்சம் வறுபட்டுருக்கு. இப்போ இதில் வெந்தயம், சீரகம், தனியா. இது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது, ஒரு தடவை கொத்தமல்லி வாங்கும்போது பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தடவை கொத்தமல்லி வாங்கும்போது நிறைய கொத்தமல்லி சீசனில் மீந்து இருந்தது. சரி சும்மா கொஞ்சமாக போட்டதுக்கு பதிலாக வதக்கிட்டு பண்ணுவோமே அப்படின்ட்டு நல்லா பொடியாக நறுக்கிட்டு வதக்கிட்டு பண்ணேன். கொஞ்சம் கொத்தமல்லி தொக்கு, அதாவது கொத்தமல்லி பொடி செட்டிநாட்டு பக்கம் பண்ணுவாங்க கொத்தமல்லி பொடின்னு, அந்த கொத்தமல்லி தழையை வச்சு ஒரு பொடி, அந்த பொடியும் இந்த சாம்பார், அப்புறம் கொத்தமல்லி பச்சடின்னு ஒன்று பண்ணுவோம். இது மூணையும் இது பண்ணேன். பட் இந்த சாம்பாரை வந்து ட்ரையல், அது வந்து நான் வந்து அம்மாட்ட வந்து கற்றுக்கிட்டேன் இந்த பொடியெல்லாம். பட் இந்த சாம்பார் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு பண்ணும்போது எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு, ரொம்ப பிடிச்சது எல்லாருக்கும். அதில் வந்து ஒரு ரெகுலர் நிட்டு இது எப்போ நினைக்கிறோமோ கொத்தமல்லி நிறைய இருக்க அன்னைக்கு இதை பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது இதுவும் கொதிச்சிருச்சு நல்லா. இப்போ இதில் அந்த பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த துவரம் பருப்பு அதை ஊற்றிடலாம். கொஞ்சம் ஒரு 1/2 கப் தண்ணி அளவுக்கு கழுவி ஊற்றிடலாம். இப்போ பருப்பு ஊற்றியாச்சு. இப்போ இந்த பொடியை போட்டுடலாம். இந்த பொடியும் போட்டுட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், என்னன்னா கட்டித்தட்டாது. நம்ம பருப்பு வகைகள் எதையும் இதில் சேர்க்கலை. அந்த மாதிரி சேர்த்தோம்னா தான் டக்குன்னு போட்ட உடனே கலக்கட்டும், இல்லை பருப்பையே ஊற்றி ஒரு கலை கலக்கிட்டு போடணும். பட் அப்படி எதுவும் இல்லாமல் இது வந்து கட்டி தட்டாது. அதனால தைரியமாக அதை அப்படியே போட்டுட்டு தளதளத்தான ஒரு கொதி தான் கொதிச்சோடனே இறக்கிட்டோம் அப்படின்னா சாம்பார் தயார். ஆனால் இந்த பொடி இல்லாமே வைக்கலாங்க. பட் பொடி மேல் பொடி போடும்போது கட்டாயம் அதுக்கான ஒரு வாசனை இருக்கும், டேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மேல் பொடியும் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் போடல அதுக்கு நேரம் இல்லை, சாம்பார் பொடி மட்டும் போட்டு பண்ணணும்னா தாராளமாக பண்ணலாம். இப்போ சாம்பார் ரெடி, சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியதுதான். அதுக்கு இடையில இந்த முள்ளங்கியை வந்து நம்ம பாதி எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு கல்யாணத்துக்கே பண்ணலாம் போட்டு அத்தை தண்ணி அத்தை பெருசாக இருக்குங்க. நான் வந்து இதில் பாதி மட்டும் எடுத்துக்கிறேன்.
ஆக்சுவலாக இதில் ஒரு சின்ன டிப்பு வந்து ரமா சொன்னாங்க எனக்கு. அவங்க என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடும்போது எனக்கு கேட்கறதுக்கே சொன்ன நிறைய நேரில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறது அம்மான்னு கூப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க இவங்களும் அப்படி தான் அம்மா அம்மான்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க சொல்லும்போது ஒரு ஜாப்பனீஸ் வயசானவங்க சொன்னாங்களாம், இந்த முள்ளங்கியை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு சின்ன முள்ளங்கி வந்து நாலு துண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணம் தேனில் வந்து அதை ஊற வச்சுருவாங்க. ராத்திரி ஃபுல்லாக காத்தால அந்த முள்ளங்கியை எடுத்துட்டு இந்த தேனை வந்து சளி பிடிச்சிருந்தா குழந்தைங்களுக்கு அந்த தேனை ஒரு ஸ்பூன் கொடுப்பாங்களா, அதை இல்லை தான் அந்த மாதிரி கொடுக்கும்போது சளி அப்படியே கரைஞ்சிருதுங்கிறாங்க. ஒரு நல்ல டிப்பாக இருந்தது. அதுவும் அவங்களாம் பார்த்து பார்த்து பண்ணக்கூடியவங்க, அதாவது ஜாப்பனீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ பர்ஃபெக்ட் லைஃப் லிவிங் அவங்களோடது. அவங்க அழகாக சொல்லுமோ அதுவும் வயசானவங்க சொல்லியிருக்காங்கன்னு நிச்சயமாக அதுக்கான வேல்யூ இருக்கும். இதை ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ தோல்லாம் சீவியாச்சுங்க, கொஞ்சம் நறுக்கியிருக்கேன், இதை மீதியை நறுக்கிட்டு இருக்கேன். இப்போ முள்ளங்கி நறுக்கி வச்சுட்டேன். இப்போ இது சேப்பங்கிழங்கு நறுக்க போகிறோம். இந்த சேப்பங்கிழங்குன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஐயோ இந்த சேப்பங்கிழங்கு வந்து நான் கறிக்கும் அது குழப்பெல்லாம் இருக்குமே அப்படின்னா, அப்போ இல்லைங்கம்மா இது வந்து இந்த சேப்பங்கிழங்கு அதில் இங்கே உருளைக்கிழங்கு வதக்குற மாதிரி வதக்கலாம், கொஞ்சம் கூட அரிப்பு இருக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த முள்ளங்கி நறுக்கணும் இல்லையா, சும்மா நானே என் மருமகளும் ஆளுக்கு ஒரு துண்டு வாயில் எடுத்து போட்டு பார்த்தோங்க. அந்த முள்ளங்கியில் ஒரு விறுவிறுப்பு இருக்கும், ஒரு பஞ்சன் ஸ்மெல், ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும், நல்லாவே தெரியும். அது சில பேர் வதக்கி செய்வாங்க, வேக வச்சு செய்வாங்க, ஏன்னா அந்த வாசனைக்காக. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இது ஏதோ வெள்ளக்காய் கடிக்கிற மாதிரி இருந்தது, அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் சொல்லி உங்களை தான் இது பண்ணக்கூடாது, இருந்தாலும் செஞ்சுட்டு இது எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த சேப்பங்கிழங்கையும் நான் கட் பண்ணிடுறேன். இது ஆக்சுவலாக கொஞ்சம் வேறு விட்டுருக்குங்க, இதை ஒரு சின்னதாக கட் பண்ணி இந்த பகுதியை மட்டும் இது பார்த்தா நான் நட்டு வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வேர் தெரியுது பார்த்தீங்களா, அது வருது வரலங்கிறது அப்புறம் இப்போ ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கிறது தான். இது அப்படி இந்த பகுதி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து தோல் சீவிப்போம். அழகாக சீவ வருது. ரெண்டு பக்கமும் ரெண்டு பொரியலையும் போட்டுட்டா கரகடன் ஆகிடும். இப்போ அந்த சேப்பங்கிழங்கு பெரிய கிழங்கு இருந்தது இல்லைங்க, அதையும் வெட்டி வச்சிட்டேன். தோல் சீவி இந்த முள்ளங்கியும் வெட்டி வச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து முதல்ல இந்த சேப்பங்கிழங்கு தாளிச்சு விட்டுடலாம். இதுக்கு ஒரு கடாயை போட்டிருக்கேன் முள்ளங்கி, அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கணும். ஒரு முள்ளங்கி தாளிக்கும் போது அதுக்கு ஒரு பொடி போடுவோம். நான் பொடியெல்லாம் போடாமல் இது ஜஸ்ட் பிளெயினாக தாளிக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா எண்ணெய், இது நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எனக்கு பொதுவாகவே இந்த மாதிரி காரப்பொடினா கொஞ்சம் எண்ணெய் வேணும் இல்லையா. ஊற்றிருக்க எண்ணெய் காஞ்சிருக்கு, கடுகு உளுந்து நறுக்கி வச்சிருக்கிற இந்த சேப்பங்கிழங்கு, இப்போ இதுக்கு தகுந்த உப்பு போட்டுட்டு தீ மிதமா வச்சிடலாம். லேசா தண்ணி தெளிச்சு மூடிடலாம். இல்ல இப்போ இதுக்கு தகுந்த உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள், லேசா நல்ல தீயை குறைச்சிடுங்க. இப்போ நான் வந்து ஒரு மூணு கை தண்ணி மட்டும் வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு மூடியை போட்டு விட்டுருந்தா இது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ நான் தீயை நல்லா குறைச்சிடுறேன். லாஸ்ட்ல கருவேப்பிலையும் தேங்காவும் அதை போட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் நம்ம முள்ளங்கி தாளிக்க போறோம். முள்ளங்கி தாளிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து நம்ம இப்போ வறுத்து எடுத்துடலாம். வெறும்னே ஒரு சின்ன பாத்திரம் போட்டிருக்கேன். இப்போ இதில் உளுந்து, உளுந்து கொஞ்சம் சிறந்ததுக்கு அப்புறமா சோம்பு. இது வந்து யோசிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பண்ணுற அந்த முள்ளங்கியெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு விறுவிறுப்பு இல்லை, வாசனை இல்லை, அவ்வளோவா இது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதனால நல்லா இருக்கும். ஆனால் அதே நாங்கள் வந்து நம்ம ஊர் முள்ளங்கியில் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பண்ணலாங்க. நல்லவே ஏன்னா இதில் ரெகுலராக நம்ம ஊர் முள்ளங்கியில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறது. இன்றைக்கி எனக்கு ரொம்ப அனுப்பிச்சதுனால அதை நான் பண்ணிகிட்ருக்கிறேன்.
இல்லைன்னா யூஸ்வல் நம்ம வீட்டில் கிடை இந்து முறை கிடைக்கிற முள்ளங்கி வச்சு அதை நீங்கள் நான் தாராளம் பண்ணலாம். இதே மாதிரி நல்லாவே இருக்கும். அதுவும் வறுத்துட்ருக்கு. இது நல்லா சோம்பியும் போட்டுடலாம். இப்போ உளுந்து சோம்பு ரெண்டும் லேசாக செவக்கணும், ரொம்ப செவக்கக்கூடாது, லேசாக செவக்கணும். இப்போ இந்த உளுந்து சோம்பு நல்ல வாசனை வர மாதிரி வறுத்தாச்சு. கொஞ்சம் நிறம் மாறி இளம் நிறமாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப சமுதிரம் வேண்டாம், ரொம்ப வெள்ளையாக வேண்டாம். இது எண்ணெயை ஊற்றி ஒரு கடாய் போட்டு வச்சுருக்கேன் ரெடியாக தாளிக்கிறதுக்கு முள்ளங்கிய. சரி, நிறைய நேரங்கள் கேட்கறது யோசனையாக இருக்குது. அதாவது நீ இது கேட்பீங்க அப்படின்னு எனக்கு தோன்ற ஒரு விஷயம், இந்த முள்ளங்கினா நீங்கள் ஒரு பாதி எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, அது என்ன அளவு, அதுக்கு நாங்கள் எவ்வளவு பொடி போடணும், எவ்வளவு வந்து வெங்காயம் சேர்க்கணும்னு கேட்குறீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி எடுத்துக்கிற அளவு ஏறக்குறைய ஒரு கால் கிலோலேருந்து 300 கிராம் வரைக்கும் வரும். அதுக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தது உளுந்தும் எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் தான், சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை பொடி தோல் உரிச்சு பொடியாக நறுக்கிங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளோட இஷ்டம், இந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம். அப்புறம் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதோட கூட கொஞ்சம் நல்ல ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூள், இதெல்லாம் கொடுக்கும். மற்றபடி கடுகு உளுந்து நம்ம நார்மலாக தாளிக்கிறது. எண்ணெய் நான் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் கடுகு உளுந்து இந்த கரும்பையும் நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். கரும்புல வெங்காயம் வெங்காயத்தில் ஒரு சிட்டிக்கு உப்பு, அப்போ வெங்காயம் நல்லா ருசியாக இருக்கும். அதனால் வெங்காயத்தில் ஜஸ்ட் ஒரு சிட்டிக்கு உப்பு. இப்போ வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்போ இந்த முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 20-30 செகண்ட் வதங்கினா போதும், முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். முள்ளங்கி சேர்த்த உடனே இதில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், இப்போ தீயை குறைச்சிடுவேன். குறைச்சிட்டு இந்த முள்ளங்கிக்கு தேவையான அளவு உப்பு, முள்ளங்கி நல்லா கிளறியாச்சு. இதில் நல்லா ஒரு 2 கை தண்ணி, இதை வந்து நல்ல ஒரு மூடி போட்டு நான் தீயை குறைச்சிட்டேங்க. இப்போ இது வேகணும் இல்லையா, அதனால நல்லா குறைச்சிருக்கேன். ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். இதுக்கு இடையில வெந்துருச்சான்னு பார்த்துருவோம். இது ஆக்சுவலாக நறுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ நூக்கோல் மாதிரி இருந்தாங்க. நூக்கோல் வாசனையாக ஏதோ ஒன்றும் கிடையாது இல்லை, பட் நூல்கோல் மாதிரி இருந்தது. அந்த கோடுகள் உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நூல்கோல் மாதிரி இருந்தது. ஆனால் ஊர் வாசனை ஒன்றும் இல்லை, அதையும் நாங்கள் பரவாயில்ல விடலை. கொஞ்சம் கூட வாயில் போட்டு பார்த்தோம், எந்த விருப்பம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நாக்கெல்லாம் அரிக்கிற நல்லா இருந்தது. இது ஏறக்குறைய 1/2 ஏக்கர் வெந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வெந்துடணும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெண்டுத்தையும் தேங்காய் பூ போட்டு இதுக்கு அந்த முள்ளங்கிக்கு வந்து அந்த பொடி போட்டு இறக்கிடும். இப்போ ஒரு பக்கம் முள்ளங்கி வெந்துட்டுருக்கு, ஒரு பக்கம் சேப்பங்கிழங்கும் வெந்துட்டுருக்கு. இதுக்கு இடையில நம்ம வந்து வாழைத்தண்டு தயிர் பஸ்டின்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டை நான் மெல்லிசாக நறுக்கி இதில் ஆவியில் வேக வச்சு வச்சுருக்கேங்க. நல்லா அதாவது கொஞ்சமாக லேசாக உப்பு போட்டு பெசரிட்டு ஆவியில் வேக வச்சிடலாம். ஒருவேளை உங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுத்துட்டிங்கன்னா சரியாக போயிடும். இப்போ இந்த பக்கம் தயிரும் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த தயிரில் இந்த வாழைத்தண்டை போட்டுடுங்க. இது நல்ல ஒரு பெரிய துண்டால் பாதி துண்டு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் நல்ல கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்து புளிக்காத தயிர் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு கை நிறைய மாதுளம்பழம் முத்துக்கள் அதை போட்டிருக்கேன். நல்லா 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், அதோட கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாயில் நான் பாதி தான் போட போகிறேன். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா இல்லை. இதை வந்து நல்ல ஒரு கரண்டியால் நம்ம கலந்துடுவோம். கலந்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். இப்போ இந்த தயிருக்கெல்லாம் உப்பு வேணுங்க, அந்த உப்பு வந்து இப்போ சேர்த்துடலாம்.
ஆக்சுவலா மாதுளம்பழம் இல்லைன்னு நினைச்சு வச்சுக்கோங்க. வீட்டில் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாரும் திராட்சை வச்சுருப்போம், காஞ்ச திராட்சை பொங்கலுக்கு கேசரிக்கு எல்லாம் போட்டுறதுக்கு அந்த காஞ்ச திராட்சையை போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக அதுவும் நல்லா டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது அங்கே அங்கே ஒன்று இங்கே ஒன்றா வாயில் கடிப்படும் போது இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் சாதம், குழம்பு சாதம் எதுக்காக இருந்தாலும் இது சூட் ஆகும். வெறுமனே ஒரு சாப்பிடணும்னு எதாவது தோணுச்சு அந்த நேரத்துக்கு எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த வாழைத்தண்டு, வாழைத்தண்டுக்கு பதிலாக பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் அதையும் இதே மாதிரி பண்ணி நீங்கள் தயிர் பசி பண்ணிக்கலாம். வெறுமனே கப்பு நிறைய அடி வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த முள்ளங்கி நடனம்லாம் கிளறி விட்டுருக்கேன். இந்த சேப்பங்கிழனு சொன்னாலே அந்த கிழங்கையும் நல்லா கிளறி விட்டுருக்கேன். முள்ளங்கி உடம்பு நல்லா வெந்துருச்சு. முள்ளங்கி நார்மலாக தெரிஞ்சது தானே, சக்கரை வெந்துடும், வெந்துருச்சு முள்ளங்கி. இந்த பார்த்தீங்கன்னா அந்த உளுந்தும் சோம்பும் வறுத்து வச்சுருப்பாங்க அந்த பொடி. இந்த பொடி போட்டால் ரொம்ப வாசனையாக அந்த சோம்பு வாசனை பிடிச்சவங்களுக்கு அது பிடிக்கும். பாருங்க பிடிக்கல அப்படின்னா வெறும் உளுந்தும் சீரகமும் வறுத்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ தீயை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கங்க. தேங்காய் வந்து ஈஸியாக தண்ணியை இழுத்துரும், அதில் இருக்க அந்த ஈரச்சத்தை கொஞ்சம் இழுக்கும். அதனால் டக்குன்னு இன்னும் கொஞ்சம் உதிரையாக வந்துடும். இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் தான் ரொம்ப நேரம் கிளறு போகிறது, 2 நிமிஷம் தான் கிளறி இறக்கிடுறேன். இது அப்படியே பார்த்தீங்கன்னா சவுச்சவு பொடியிற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. இது ஆஃப் பண்ணிங்கன்னா இது ஒரு கிண்ணத்தை அடிக்கிறேன், சர்விங் பவுலில் எடுத்துடலாம் அப்படியே. ஏன்னா காம்போ அப்படியே உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான். இப்போ முள்ளங்கி முடிச்சிருச்சு. அடுத்தது இந்த சேப்பங்கிழங்குன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் அவ்வளவு நல்லா வெந்திருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் சாஃப்டாக வெந்திருக்கு, அவ்வளோதான். இதுலேயும் தேங்காய் பூ கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கிறேன். அவங்க போடுவாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை லாஸ்டில், இதையும் அப்படியே ஒரு கிளறி கிளறிட்டு அள்ளிடலாம். நல்ல காம்போங்க, கொத்தமல்லி தடை சாம்பார், ஒரு முள்ளங்கி பொரியல், அப்புறம் இந்த சேப்பங்கிழங்கு பொரியல், வாழைத்தண்டு தயிர் பச்சடி. நல்லா உட்காந்து கொஞ்சம் ரசம் மட்டும் தனியாக வச்சிடுறோம் நாங்கள், வச்சுட்டு நல்ல ஒரு காம்போங்க. ஏன்னா ரசம் எல்லாமே நல்லா சாப்பிடவே முடியாது, ஸோ அதையும் சேர்த்து வச்சு நல்லா ஒரு காம்போ சாப்பிட போகிறோம். பார்த்துருக்கிற நேரத்தில் நீங்களும் அதில் பண்ணி பார்க்கலாம். இந்த காய்கறிகள் எல்லாம் எனக்கு கிடைச்சதுனால அதை வச்சு பண்ணியிருக்கேன். இது நான் எப்பவும் பண்ணுற ஒரு டிஷ், ஆனால் காய்கறிகள் மட்டும் இன்றைக்கி ஜப்பான்லேருந்து வந்ததுனால பண்ணேன். இதே காய்கறிகளை நீங்கள் வீட்டில் நம்ம ஊரில் கிடைக்கிற காய்கறிகள் வச்சு பண்ணலாம். என்ன ஒன்றும் சேப்பங்கிழங்கை வந்து நீங்கள் நம்ம ஊரில் கிடைக்கிறது அரிக்கும், அதனால் அதை வேக வச்சு நல்லா உரித்து நல்லா இது பண்ணிவிட்டு நான் பண்ணுற ஒரு விஷயம் லேசாக ஒரு எண்ணெயில் ஒரு பொறி பொறிச்சு எடுத்துருவேன். அதுக்கப்புறமா இதே மாதிரி நீங்கள் தாளிச்சு விட்டிங்கன்னா அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும், சாம்பாருக்கும் நல்ல காம்பினேஷன். ஸோ உங்கள் சார்பாக நானும் ஹேமான்னு சொல்லுவேன், எப்போ பார்த்தாலும் நான் ரமாவை ஹேமான்னு சொல்லுவேன், அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் ஒரு நல்ல காய்கறியை கொடுத்ததுக்கு. ஸோ இதை வந்து நான் நேர்களோட பகிர்ந்துட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் இந்த மாதிரி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட ஜப்பான் காய்கறிங்க நம்ம ஊர் காய்கறிகளை நிறைய ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.